அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 27வது நாள் நான் இன்னும் வெளியாகல. ரீசன் என்னன்னா, இப்ப 7:30 ஆகின வெளியாகல ரீசன். நீ துடுப்பெல்லாம் கழுவி மேல காய போட்டேன், அத்தனை உடுப்புமே நனைஞ்சு இருப்பு. இது இப்ப அதுக்காக திரும்ப உடுப்பெல்லாம் காய போட்டு வச்சிருச்சு. உடுப்பு காஞ்சலா இருக்கதான் பயணத்தை ஆரம்பிச்சோம். இன்ஷால்லாம் எப்படி மீன் பயணம் வெளியாகிறதுக்கு 8:30 மட்டும் ஆகும். நீங்க அப்டேட் பாத்துருச்சு என்ன சொல்லியதுனாலதான் நான் இந்த அப்டேட்ட போட்டது. நேற்று ஃபுல்லாக மேலே போட்டுட்டு கீழே வந்து தூங்கின காய போட்டுட்டு மழை பெஞ்ச விலங்கல்ல தூக்கம் போயிட்டு அத்தனை உடுப்புமே கிட்ட 6 செட் உடுப்பு ஃபுல்லாகவே நனைஞ்சு தப்பு. இப்போதான் ஒரு உடுப்பு செட் எடுத்து 3 காய போட்டுருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரினைக்கும் உறவுகளுக்கும் உறவினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருப்பையும் என்றும் நிறைவாகவே உண்டாகும். இப்போ சரியா டைம் 9:17 நான் வெளியாக போறேன். இன்றைக்கு தலையாய்க்கு நான் போய் சேரணும். கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் இன்னைக்கு போகத்துக்கு இருச்சு. இன்னைக்கு 8 மாசம் 8 தேதி என்ன 27வது நாள் பயணம் ஆரம்பமாகிய ஆரம்பத்திலேயே ஊர்ல இருந்து வந்த சகாக்கள் அத்தனை பேருமே ஒன்று கூடி இன்றைக்கு இத்தனை பேரோட வரவேற்புல இவங்க வழி அனுப்பதுக்காக நின்று முயற்சி இவ்வளவு நேரமா அவங்களும் அவங்க ஊருக்கு போகாம அதோட நாங்க முக்கியமா காட்டணும் லிங்கேஷனை இட சரியா அதோட அம்மா நான் நேத்து நாங்க இங்கதான் தங்கினது அம்மா ஹை ஒன்ன காட்டிருங்க. ஆனா நீங்க ஒளிச்சத்து நான் அவளை காட்டுறல. நாங்க நேத்து இங்கதான் தங்கினது. இன்ஷால்லா இப்ப பயணம் இங்க இருந்து ஆரம்பமாயி தொடர்ந்து போறேன். தொடர்ந்து அப்படியே ஒரு பதிவுல சந்திச்சோம். பறந்தன் சாப்பாடு தின்றது. நீங்களே போய் காலம் பாருங்க சரியா. இந்த டயருக்குள்ள போகப்படாதுன்னு சொல்லி காலுக்கு பூல போட்டு கட்டிக்கணும். டயருக்குள்ள ஹால் பயத்திரப்படாதுன்னு சொல்லி காலை முன்னுக்கு பார்ல வச்சு இந்த பூலோட போட்டு கட்டி கொண்டு போவோம். எப்படி நாங்க சின்னத்துல ரிம்முக்குள்ள ஹாலுக்குள்ள நம்மளோட கையாலெல்லாம் வெட்டி கொண்டு இருந்தேன். இப்ப இங்க எல்லாருமே பொதுவா எல்லாருமே அது செய்யறோம். நான் கண்டல புதுனமா நான் கேட்டேன் இது எப்படி இந்த அப்படின்னு சொல்லி அதோட எங்க கொடிய சான்னு சொல்லி இங்க வளமையா எப்படித்தான் குழந்தையில கொண்டு போறது அப்படி காலில இதை கட்டி தான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி